அது போய் உட்கார்ந்துருக்குங்க, மூணு பக்கத்தில் அவனை வெட்டி போடுற அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் போய் வேறு சமையல் பண்ணி அதெல்லாம் தொடச்சி விட்டு கழுவி விட்டு ஆஃபீஸ்க்கு ரெடியாகி வந்து அந்த குழந்தைய கூப்பிடுவாங்க, ஏய் இங்கே வா, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, வா ட்ரெஸ் மாட்டிட்டு ஸ்கூலுக்கு போன்னு கூப்பிட்றாங்களா. அந்த குழந்தை என்ன பண்ணும் தெரியுமா, புரிந்து கொள்ளுங்கள், தான் செய்த தவறை மறந்துவிட்டு அடித்ததை பெரிய தவறாக பேசிக்கொண்டு உட்கார்ந்துருக்கும், வரமாட்டப்போ இன்னும் அடிச்சு இல்லை அப்படிங்கும். இதாங்க தப்பு பண்ணிச்சு, புரிஞ்சுக்குங்க, தப்பு பண்ண குழந்தை தான் தன் செஞ்ச தப்பை மறந்துட்டு அது கொடுத்த சின்ன தண்டனை இருக்கு இல்லையா அதை பெருசாக பேசும், பேசிட்டு உட்கார்ந்துருக்கும். எந்த அம்மாவாவது பெரிய டெக்னிக்கல் அம்மாவாக இருந்துட்டு, நீதானே சாம்பாரை தட்டி விட்டாய், குற்றம் உன் மீது தான் அப்படின்னு சும்மா நின்றுருக்காங்களா, இல்லை இறங்கி போய் சாரி சொல்லும், தங்கம் தானே நீ சாம்பார் தட்டி விட்டுட்டியா, அம்மாவுக்கு கோவம் வந்துச்சுடா சொல்ல குட்டிய அப்படின்னு அந்த கையை வாங்கி இவங்க நாலாடி அடிச்சுக்கிட்டு சாரி கேட்டுட்டு அந்த குழந்தையை கொஞ்சம் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறாங்களா. இதுதான் காதல், புரியலையா? புரியுற மாதிரி சொல்றேன், பிறர் செய்த தவறுக்கு நாம் சாரி கேட்குவதே காதல். ஒரு அப்பாட்ட ஒரு பையன் போய் கேட்டானாமா, அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு. அவர் மேலே எங்கேயும் பார்த்துட்டு, நீ இதுக்கு சரிப்பட மாட்டாடா அப்படின்னாராமா, நீ சரிப்பட மாட்டேன்னு அப்பா கல்யாணம் வைப்பா, டே சொன்னா கேளுறா, வேண்டாடா உனக்கு ஒத்து வராதரா, அப்பா கல்யாணம் வைப்பா, சரி ஒரு சாரி கேளு, நான் ஏப்பா சாரி கேட்கணும், அப்பா கல்யாணம் பண்ணி வைப்பா, டே முடியாதுரா, டே ஒரே ஒரு சாரி கேளுறா, சாரி எல்லாம் கேட்க முடியாதுப்பா, நான் என்னப்பா தப்பு பண்ணேன், டே சாரி கேளுறா, அப்பா செய்யா தப்புக்கு சாரி கேட்க முடியாதுப்பா, டே சாரி கேளுறா, அப்பா வெக்கமான ரோசா சூடு சொர்ணம் இல்லாம சாரி கேட்க முடியாதுப்பா, டே சாரி கேளுறா, அப்பா என்னப்பா ரீசன், டே சாரி கேளுறா, அப்பா நான் தப்பே பண்ணலப்பா, டே சாரி கேளுறா. அந்த பையன் கடைசியா ஐ ஆம் சாரிப்பான்னு கேட்டானாமா. அப்ப அவங்க அப்பா சொன்னாராமா, இப்பொழுது நீ கல்யாணத்துக்கு தயாராகிவிட்டாய், மனைவி செய்த தவறுக்காக சாரி கேட்கும் கணவனால் மட்டுமே இந்த உலகத்தில் கல்யாணம் பண்ண முடியும், இல்லைன்னா தயவுசெய்து பண்ணிக்காதீங்க. ஸோ அதுக்கு தான் முதல்ல உதாரணம் சொன்னேன், ஒவ்வொரு பெண்ணும் குழந்தை மாதிரி, நீங்கள் அவங்கள ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. ஒரு குழந்தையை எப்படி டீல் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி டீல் பண்ணுங்களே, அவங்க சொன்ன மாதிரி கேட்பாங்க. ஆணுக்கு ஒரு குழந்தையை வளர்த்த தெரியலனாவே பொண்டாட்டியை வளர்த்தறலன்னு அர்த்தம். ஒரு குழந்தையை தனியாக ஒரு வீட்டில் 5 வயது குழந்தையை 1 வருடம் தனியாக குளிப்பாட்டி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு வளர்த்திட்டீங்கன்னா நீங்கள் கல்யாணத்துக்கு தயார், சேம் டெக்னிக் அப்ளை பண்ணும், அவ்வளோதான். ஏங்க நான் ஒன்றும் சும்மா பேசலைங்க, எவ்வளவோ அடி வாங்கி தான் பேசிட்டு இருக்கேன், எனக்கெல்லாம் இது என்ன ப்ராக்டிக்கல் தான் எல்லாமே, எதுவுமே தியரிட்டிக்கல்லாம் கிடையாது. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, காதலில் ஈகோ கிடையாது, ஈகோ இருந்தா காதல் கிடையாது. பல ஆண்கள் மனைவியை ஏன் காதலிப்பதில்லை என்றால் போய் கேட்டு பாருங்க, எனக்கு லவ் இருந்துச்சு இப்ப இல்லை, ஏன் 7 வருஷம் முன்னால என்னை பார்த்த ஒரு கேள்வி கேட்டா, யோ அது 7 வருஷம் ஆச்சு போய் லவ் பண்ணுப்பா, எங்க அம்மா பார்த்து என்ன கேள்வி தெரியுமா, அது 10 வருஷம் ஆச்சுப்பா. எந்த அம்மாவாவது ஒரு குழந்தையை பார்த்து நீ 7 வருஷம் முன்னால் யூரின் போகும்பொழுது என் சாப்பாட்டில் விழுந்து விட்டதுன்னு சண்டை போட்டாருக்காங்க. குழந்தை செய்கிற தவறை உடனே மன்னித்து விட்டு அடுத்து நடக்கிறது யோசிக்கிறது தான் அம்மாவின் குணம். இப்படித்தான் ஒவ்வொரு கணவனும் தன் மனைவியை ஒரு குழந்தையாக பாருங்களேன், எல்லாமே கிளியர் ஆயிருங்க. அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுங்க, யாரும் புரியல. ஒரு மனைவி என்னதான் சண்டை போட்டு டைவர்ஸ் ஆகி 10 வருஷம் ஆனாலும் நான் சொல்கிற மாதிரி செய்யுங்களேன், நேராக வீட்டுக்கு போய் ஐம் சாரிமான்னு சொல்லுங்கள், கூட வந்துடுவாங்கங்க அவங்க, அவ்வளவுதாங்க. யாரையுமே அதை இறங்கி பேசுறது இல்லையா, ஒரு பெண்ணுக்கு பிடிக்கிறது இல்லைங்க, புரிஞ்சுக்குங்க. கணவன்கிறது கெத்தெல்லாம் கிடையாது, அது வெளியே கதவுக்கு மேலே கதவுக்கு வெளியே பிஸ்னஸில் எல்லாம் பார்த்துக்கலாம். புருஷன் கொண்டாட்டிங்கிறது அது வேற ஒரு உறவுங்க, அதில் வந்து இந்த ஈகோ இந்த ரூல்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது, ஜஸ்ட் லவ். பொதுவா யாருக்குமே காதல் என்றால் என்னவென்று தெரியவில்லாதனாலதாங்க ப்ராப்ளம். எனவே ஒவ்வொரு கணவனும் தன் மனைவியை முதல் மகளாக நினைத்து நீங்கள் வாழ்ந்தால் உங்களுக்குள் சண்டை வராது, அன்பு மட்டும்தான் வரும். அவங்கள பொண்டாட்டியா பார்க்காதீங்க, முதல் குழந்தை, பெண் குழந்தை எப்படி என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தா அதை எப்படி டீல் பண்ணுவீங்க, சரி விடு அவளுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி தானே வாழ்வீங்க, மாத்த ட்ரை பண்ண மாட்டீங்கல்ல. இதே போல் ஒவ்வொரு கணவனும் தன் மனைவியை முதல் குழந்தையாக
பாவித்து வாழ்க்கை நடத்தினால் இதற்கு பெயர் தான் காதல். எனவே புரிந்து கொள்ளுங்கள், ஒவ்வொரு மனைவியும் என் ஹஸ்பண்டு ஈகோ இல்லாமல் காதலிக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அது எந்த ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சு போச்சோ அந்த மனைவி அந்த ஹஸ்பண்டு மேலே அவ்வளோ பாசமாக இருப்பார்கள். எனவே ஒவ்வொரு கணவனும் காதலிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஒன்று, சொந்தமாக புத்தி இருக்கணும், இல்லை பிட்டடிக்கணும். சொந்த புத்தி இல்லை, சுய புத்தி இல்லை, சொல் புத்தி இல்லை, என்னங்க பண்ணுறது? ஏங்க விஜய் ஏன் தெரியுமா எல்லாத்துக்கும் பிடிக்குது? நடிகர் விஜய வெக்கம் ஆனா ரூசா சூடு சொரணம் இல்லாம பின்னாலே சுத்திட்டு இருப்பாரு, அதான் பிடிக்குது. ஈகோ கிடையாதுங்க. ஸோ இங்க பாருங்க, எப்படியாவது கத்துக்குங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேளுங்க, புக்கு படிங்க, இதுக்கெல்லாம் நிறைய புக் இருக்கு, கோர்ஸ் எல்லாம் இருக்கு, போயிட்டு வாங்க, இதை கத்துக்குங்க, லவ் பண்ணுங்க. நானும் அப்படிதாங்க நிறைய பாதிச்சேங்க, லவ் பண்ண தெரியாமல் வாழ்க்கையில் ரொம்ப பாதிச்சு அடிபட்டு அவமானப்பட்டு சின்னாலப்பட்டு சிக்கல் பட்டு அதுக்கப்புறம் கற்றுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறேங்க. ஏங்க இப்போலாம் எனக்கு நிறைய தெரிஞ்சு போச்சுங்க, நிறைய ஆயிடுச்சு, ஓவர் ஆயிடுச்சு, டெக்னிக்கெல்லாம் ஒரு 5000 டெக்னிக் இருக்குது, நான் வேணால் 2 சொல்லி கொடுக்குறேன், பாவம் பொழைச்சி போங்க. உங்கள் மனைவிக்கு ஃபோன் பண்ணுறீங்கல்ல, வழக்கமாக ஃபோன் பண்ணும்போது ஃபோன் பண்ணி வச்சுருவீங்கல்ல, இப்போ ஒன்று சொல்கிறேன், செஞ்சு பாருங்கள், லவ் ஸ்டார்ட் ஆகும். இனிமேல் எப்பெல்லாம் மனைவிக்கு ஃபோன் பண்ணுறீங்களோ எல்லா ஃபோனும் பேசி கடைசியாக முடிச்சுட்டு கடைசியாக வைக்கிறதுக்கு முன்னால் நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க, சரிம்மா? ஓகேம்மா, சரிம்மா, 8 மணிக்கு வந்துடுறம்மா, சரிம்மா, ஓகேம்மா, ஒரு நிமிஷம், ஐ லவ் யூ, அவ்வளோதான். 4 மணி நேரம் தாங்கும் அந்த பக்கம், நீங்கள் 4 நேரம் ஆஃபீஸில் இருக்கலாம். இது சொல்கிறக்கு என்னப்பா சொல்கிறதே இல்லையே. உங்கள் மனைவி பவுர் அடிக்கும் போது பக்கத்தில் போயிட்டு ஏய் ஒன்று சொல்லுட்டா, ஏங்க சீக்கிரம் சொல்லுங்க, மேக்கப் போடும்போது என்னங்க வந்துட்டு, பவுர் அடிக்கும் போது பக்கத்தில் போயிட்டு ஒரு சின்ன லைன் தான், ஒரு பௌர்ணமியே பவுர் அடிக்குதே, 7 நாளைக்கு தாங்கும், 7 நாளைக்கு தாங்கும், காஃபி வரும், பால் வரும், சாப்பாடு வரும். சொன்ன என்னப்ப உங்களுக்கெல்லாம் டெய்லி வீட்டுக்குள்ளே தக்காளி வேலை பண்ணிகிட்டே சுற்றிட்டே இருக்கணும். இது ஒரு கவிதை, பிட்டடிச்சுட்டு சொல்லுங்க, தெரியும் பிட்டடிச்சதுன்னு சிரிப்பாங்க பாவான்னு. ஸோ லவ் இஸ் த சீக்ரெட் ஆஃப் அவர் எனர்ஜி. யாருக்குமே லவ் பண்ண தெரியலிங்க, எங்க நாங்கள் ஒன்று வச்சுக்கிட்டு வஞ்சனை எல்லாம் பண்ணல, தெரியலிங்க. ஸோ லவ் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள். லவ்ங்கிறது பெரிய எதிர்பார்ப்பெல்லாம் இல்லைங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கு ஒரு அப்ரிசியேஷன், ஒரு பாராட்டு, ஒரு லவ், அவ்வளோதான். எனவே காதல்ங்கிறது ரொம்ப கணவன் மனைவி உறவில் ரொம்ப அவசியங்க, அதை ஒரு அதை டெய்லி ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்க. அடுத்தது இங்கே பாருங்க, ஆண்களுக்கு பிடிச்சது வீரம், ஆண்களின் வீரத்தை அவமானப்படுத்தி பேசுனீங்கன்னா எங்களுக்கு பிடிக்காது. ஒன்றும் பாராட்டில் பேசாமல் இருக்கணும். உதாரணத்துக்கு நைட்டு 9 மணி கதவை திறக்கிறீங்க, உங்கள் ஹஸ்பண்டு வெளியே நிற்கிறாரு, சட்டையெல்லாம் ஒரே ரத்தம், பல்லெல்லாம் உடஞ்சிருக்கு, எங்கேயோ நல்லா அடி வாங்கிட்டு வந்திருக்குது. அதை பார்த்தோன்னா ஐயோ 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 ஐயோ, ஏங்க தனியாக போய் இப்படி அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்க, என் தம்பியை கூட கூட்டிட்டு போயிருக்கலாம் இல்லைங்க அப்படின்னு அழுதிங்கன்னா எங்களுக்கு அடி வாங்கும் போது கூட வலிச்சிருக்காது. உங்க தொம்பி கூட்டிட்டு போ, தொம்பி குடு, புரிஞ்சுதுங்களா? அவரது வீரத்தை அவமானப்படுத்தி பேசினா பிடிக்காது, ஒன்னு பாராட்டணும் இல்ல பேசாம இருக்கணும். ஏங்க அடி வாங்கிட்டு வந்த புருஷனை பார்த்து எப்படி பாராட்டுறதுன்னு கேட்டா அதுக்கும் வஞ்ச புகழ்ச்சி அணி வச்சிருக்கிறோம். அடி வாங்கிட்டு வந்த புருஷனை பார்த்து சிரிக்கணும், அவர் யோசிப்பார் இவன் ஏன் இப்போ சிரிக்கிறா அப்படின்னு. சிரித்து முடிச்சுட்டு ஏங்க அடி கொடுத்த உங்களுக்கே இப்படி இருக்குன்னா அடி வாங்கினா உயிரோடு இருப்பாங்க, சொல்லி பாருங்களே. இன்னும் அடி என்ன நம்புற, ஐயோ நீ ரொம்ப நல்ல, இவ்வளோ தாங்கு தாங்குன்னு தாங்குவாங்க. ஒரே விஷயம்தான், புரிஞ்சுக்குங்க, விஷயத்தை எப்படி வேணாலும் மாற்றலாம், இதை சண்டையாகவும் பிடிக்கலாம், இதை லவ்வாகவும் மாற்றலாம், அது புரிஞ்சிருந்தா போதுங்க. அடுத்தது ஒரு பெண்ணுக்கு தேவை அக்கறை, கேரிங். ஒவ்வொரு ஆணையும் பெண்கள் பாதுகாக்கிறார், சாரி பெண்கள் வந்து அக்கறையோடு கவனிக்கிறார்கள். அது யார் பெண்கள்? மனைவி மட்டும் பெண் இல்லைங்க, அம்மாவும் பெண் தான், பாட்டியும் பெண் தான், அண்ணியும் பெண் தான், சித்தியும் பெண் தான். ஒரு வீட்டில் ஒரு ஆம்பளை இருந்தால் இருக்கிற எல்லா பெண்களும் அந்த ஆணுக்கு உதவி செய்கிறாங்களா? இப்போ என் ஃப்ரெண்டை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், அப்போ